கடலில் ஒலி முழங்கிட தன்மணி நீ வருவாய். பன பன பம்பன பறை ஒலி கூவிட பன்மணி நீ வருவாய். கனகன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய். ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் வழங்கும் தினபலன்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு உள்ள தினபலன் நிகழ்ச்சியில நாம பார்க்க போவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2019 புது மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் தமிழ்ல வந்து இது விளம்பிய வருஷத்துல பங்குனி மாதம் 18ஆம் தேதி திங்கக்கிழமை. இந்த நாளில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முழுக்கவே அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு. இன்றைய திதி காலையில் ஏகாதசி, பிறகு துவாதசி. யோகம் இன்னைக்கு முழுக்க சித்த யோகம். இன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா, பூசம் நட்சத்திரத்து காராளுக்கு சந்திராஷ்டமம். அதே மாதிரி நல்ல நேரம் காலையில 6:30 to 7:30 வரை உள்ள நேரம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கணும். இன்னைக்கு புலர்கிற பொழுது இந்த 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாளாக, நல்ல நாளாக இதை கேட்கக்கூடிய அத்துணை பேர் வாழ்க்கையிலும் அமையப்போகிறது. ஒரு புது திருப்பு முனையை, ஒரு நல் வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் புரிய போகிறார். அவ்வளோ நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளுடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னா, ரிஷபராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். மிதுன ராசியில கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான். தனுசு ராசியில சனி பகவான் இருக்கார். குணமெனும் வியாழ குரு பகவான் இருக்கார். வாதம் பம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் ரட்சிக்க வேண்டிய கேது பகவான் இருக்கிறார். இந்த நாள்ல சந்திர பகவான் என்ன பண்றார், இன்னைக்கு ஆஃப் அ டே வந்து அவர் மகர ராசியிலும், பிற்பகலுக்கு மேல அவர் கும்பராசியிலும் சென்று அமர்கிறார். ஏற்கனவே கும்பராசியில சுக்கர பகவான் அங்கு அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில புதன் பகவான். இப்ப என்ன ஆகுறது, இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வந்து மீன ராசியில இன்னும் இருக்க, இதை அடியூற்றித்தான் இன்றைக்கு உங்களுக்கு நம்ம பலன்களை பேச போறோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இது எப்படின்னா, ரொம்ப ஒரு யோகமான நாள். உங்களுடைய ராசி மேஷ ராசி இல்லையா, அதுக்கு அதிபதி செவ்வாய். உங்க ராசிநாதனுடைய சாரத்தில் சந்திரன் இருக்க, உங்க ராசிநாதனுக்கு எதெல்லாம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த மூன்று நட்சத்திரமும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அதில் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த மாதமே பிறக்கிறது. இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்வஸ்திக் டிவியில் ஏப்ரல் மாத பலன்கள் தனியாக கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருஷம் பிறக்க போகிறது, விகாரி வருஷம். அந்த விகாரி வருஷம் எப்படி இருக்கும்னு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்காக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். 12 ராசிக்காரர்களுக்கும் விகாரி வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருடத்துடைய பொது பலன்கள் என்ன, எல்லாமே தனித்தனி பதிவுகளாக நம்ம ஸ்வஸ்திக் டிவியில் கொடுத்துருக்கேன். அந்த பதிவுகளை போய் பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்து விஷயமும் தனியாக கொடுத்துருக்கோம். விகாரி வருஷம், ஒரு வருஷம் தமிழ் புது வருஷம் வரப்போகிறதே, அந்த வருஷத்துடைய பலன்களும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம விளம்பியில் இருக்கோம். விகாரி வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 1 இயர் ஏப்ரல் 14 நெக்ஸ்ட் ஏப்ரல் 14 வரைக்கும் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அமோகமாக இருக்க போகிறதுங்கிறது நீங்கள் போய் பார்த்துட்டா தெரியும், சந்தோஷமாகலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்னைக்கு நாளில் வேலை தேடக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும், சகோதரர்களோட மனசு விட்டு பேசுவீங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய், அந்த செவ்வாய் 7ஆம் பார்வையை அவங்க அஷ்டமஸ்தானத்தையே பார்க்குறாரு.
ஸோ கூர்மையான ஆயுதங்களை பார்த்து பயன்படுத்துங்கள். உங்கள் காரே இருக்குது, அதில் என்ஜின் விஷயம், வீட்டில் அடுப்பு இருக்குன்னா அதில் கேஸ் எப்படி இருக்குது, லீக்கேஜ் இருக்கா, கூர்மையான கத்திகளை பயன்படுத்துகிற போது பார்த்து பயன்படுத்துகிறோமா, அதுமாதிரி வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் விஷயத்தை கவனமாக வச்சுக்கிறோமாங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கணும். ஆனால் நல்ல நாள், ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்க போகிறது, பிஸ்னஸ் முன்னேற்றம் நல்லா இருக்கும், இன்றைக்கி பேங்குக்கெல்லாம் வர கணக்கு முடியும் இல்லையா, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகத்தான் அமைய போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்துக்காரால் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியின்படி இப்போ வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நாளில் பெரிய இருக்குது. நல்ல வாகனம் வாங்கினவங்களுக்கும் சிலர் வந்து இந்த நாளில் சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள், திருப்தியாக இருக்கும். பெண்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு ரொம்ப நன்றாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக போகிற நாள். இந்த சுக்கர பகவான் வந்து இப்போ லாபத்தில் இருக்கார் இல்லையா, மூத்த சகோதரியுடைய அந்த அவள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவளுடைய உடல் நலத்தை நீங்கள் அக்கறை செலுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் கலைத்துறை சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இப்போ நல்ல வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, சிலருக்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கே படிப்பில் ஒரு தடை இருந்துருக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தார், இப்போதான் ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கார். அப்போ அந்த தடை நீங்குவதற்கு குரு பகவான் இன்னொரு குருவை கொடுத்து இப்போ உதவுவார். ஏற்கனவே உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார், ஆசிரியர் இருக்கார், அவர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாருன்னா இப்போ அவரோடு சேர்ந்து இன்னொரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவார். அப்படிப்பட்ட சூழல்கள் இந்த கிருத்திக நட்சத்திரத்தாளுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், வராது நினைச்ச நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கூடி வருவது, நல்ல நண்பர்கள் வந்து சேருவது, அதெல்லாம் இப்போ நடக்கும். நல்ல காலகட்டம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சாரம். அப்போ இந்த நாள் என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஏப்ரல் 1st தான் வேலை சம்பந்தமான முயற்சிகள் பண்ணலாமானா பண்ணலாம். இந்த அடுமனை தொழில் செய்யக்கூடியவர்கள் பேக்கரி இவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும். ஸ்வீட் ஸ்டால் நடத்தக்கூடியவா, இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்வீட் ஸ்டால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பேக்கரி பிஸ்னஸ் பண்ணலாம், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபுட் நிலையங்கள் ஆரம்பிக்கலாம், ஜவுளி துறை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், கம்ப்யூட்டர் துறை சார்ந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பங்குத்துறை வர்த்தகங்களிலே ஈடுபடலாம். அதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ யோகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்யாண கனவுகள் இருக்கும், அந்த கனவுகள் எல்லாம் இப்போ பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். கல்யாணம் நடக்குமா சார், நடக்காதா, கவலை இருக்கு இல்லையா உங்களுக்கு, கல்யாணமெல்லாம் அழகாக கூடி வரும். அதே மாதிரி உடம்பில் இப்போ இருக்கக்கூடிய கிருமிகள் நீங்குவதற்கு சரிங்களா, நீங்கள் வந்து அதிக முயற்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து உடம்புக்கு நிறைய சத்து சேர்த்துக்கணும், உடம்புல உள்ள அழுக்கு, உடம்புல உள்ள கிருமிகள் இவங்களால ரிஷபராசிக்காரர்களுக்கு சில தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு. நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்களை இப்போ சேர்த்துக்கணும். டிராவல்லாம் நல்ல பயணங்கள் மிகச்சிறப்பாக அமையும். சட்ட ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்போ நிறைய சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் அலுவல் நெருக்கடி கொஞ்சம் அதிகம் இருக்கத்தான் செய்யும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விருந்து விசேஷங்களில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பல மாற்றங்கள் வரப்போற நாள். இந்த மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் வாழ்க்கையில். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். எப்படி நல்ல காலகட்டம்னா குரு பகவான் உங்களை பார்க்கிறார். பல பொன்னான வாய்ப்புகள் இப்போ வாழ்க்கையில் வரும். வரக்கூடிய எந்த வாய்ப்பையும் மிதுன ராசிக்காரா இப்போ மிஸ் பண்ணப்படாது. என்ன வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்தணும். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு இடத்துல உங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க, பயன்படுத்துங்க. வெளிநாட்டில் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இப்போ நம்மளுடைய உள்நாட்டிலேயே உங்களுக்கு நீங்கள் பணியாற்றிய பழைய நிறுவனத்தில் உங்களை அழைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வாய்ப்புன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். ஏன்னா ஃபாரினில் இருக்கிறது எனக்கு லாபமா சார், அது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் உள்நாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துவது
மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லது. ஏழாம் இடத்துல சனி கேது குரு இருக்கார். ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, கூடா நட்பு கேடாய் முடியும், அதில் கவனமாக இருங்கோ சரிங்களா, பொருந்தாத நட்புகள் வேண்டாம். அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி கேது இருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மனைவி, உங்களுடைய கணவன், இவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ இருக்கும். என்னமோ ஏதோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருன்னு பயப்பட வேண்டாம், இந்த சூழல் மாறும் சரிங்களா. ஏழாம் இடத்துல சனி கேது இருக்கிறதுனால இந்த சனி கேது குரு இருக்கார், அதனால சில சில பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாமே சரியாயிடும், வேற எந்த கவலையும் வேண்டாம். உங்க ராசியில ராகு பகவான் இருக்கார், அப்பப்போ டென்ஷன் ஆவல், இந்த டென்ஷனை விடணும். மிதுன ராசிக்காராளுக்கு இப்ப எதிரியே கேட்டீங்களா, அனாவசிய டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் ஒரு படபடப்பு, அந்த படபடப்புடுங்கோ நல்லா இருப்பீங்க. பிஸ்னஸ் முயற்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், வியாபார வளர்ச்சி அற்புதமா இருக்கும், கணிசமான தொகை வருவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப உண்டு. உடம்பு ஹீட் ஆகிறது, அதை தவிர்க்கிறதுக்கு தேவையான பானங்கள், இளநீர், எலுமிச்சம்பழ ரசம், இதெல்லாம் இப்போ சாப்பிடணும் மிதுனராசிக்காரா. இன்னைக்கு வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சொத்து சுகம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாளில் வந்து நீங்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகம் எடுத்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை இப்போ இறைவன் கொடுத்துருக்கான். பிரம்மாண்டமான கனவுகள், கடுமையான உழைப்பு, வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வருது, நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய உயர்கல்வி வாய்ப்புகள், அதை பற்றி சிந்திக்கிறோம், நான் ஃபாரினில் போகணும் படிக்கிறோம், இந்தியாவில் எனக்கு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் இடம் கிடைக்கணும், நான் என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் சிந்திங்க, நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அவ்வளவு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, நல்ல ரிலாக்ஸ்டா இருங்க, இன்னைக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம், காலையில நேரம் ரொம்ப யோகமான நேரம். இன்னைக்கு நட்சத்திரமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு யோகமான செவ்வாயுடைய நட்சத்திரம், அதனால உங்களுக்கு ஒரு பிசினஸ் முயற்சி எடுத்தீங்கன்னா கூட நீங்க காலையில எடுத்து பாருங்களேன், எவ்வளவு வெற்றிகரமாக நடக்கிறதுன்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எலும்புகள், இந்த செவ்வாய் இருக்கிறதுனால எலும்பு மஜ்ஜை, அதே மாதிரி தாடை, இந்த பகுதியிலெல்லாம் சில பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உடல் நலத்தை கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சில மனத்தாங்கலை ஃபேமிலி லைஃப்பில் கொடுக்கலாம், அதெல்லாம் வெறும் ஊடல், பெரிய சண்டையாக நினச்சிக்க வேண்டாம், நல்லா இருக்கும், வாழ்க்கை நன்றாக செல்லும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியத்தில் இருக்கார், எதிர்பாராத வகையில் இன்னைக்கு ஒரு பண வருமானம் வரும், அந்த வருமானம் உங்களுக்கு உதவும், அப்படிப்பட்ட வருமானமாக இருக்கும். இப்போ வந்து நாலாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் எட்டுல இருக்கார், இந்த வண்டி வாகனங்களில் ஒரு ரிப்பேர் வரும், காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம், திடீர்னு ஒரு செலவு வைக்கும், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால சரியான பராமரிப்பு வந்து இப்போ வண்டி வாகன விஷயங்கள்ல தேவை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அசைவ உணவு விடுதிகள் நடத்துவதற்கு அந்த ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு சில சிக்கல்கள் இந்த நாளில் வரும், ஆகவே தரத்திலே கவனமாக இருங்கள். உங்களுடைய தரம் பற்றிய பரிசோதனையில் உங்க மேல சில கெட்ட பேர் வரலாம், அதனால அசைவ உணவு விடுதி எதுவும் நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடியவங்க, உங்களுடைய விஷயங்களை கவனமாக இருங்கோ. அவன் லெதர் பயன்படுத்துகிறவங்களும் அது வந்து நல்ல லெதராக இருக்கா, நம்ம முறையான தயாரிப்பு சரியாக இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. இந்த கடகராசிக்காரங்க இப்போ இந்த லிக்கர் சாப்பிட்ற பழக்கம் உடையவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், போதைப் பொருள்களினாலே சாராயத்தினாலே ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் இப்படி வெளிப்படையாக சொல்கிறேன், எதையுமே போதைப் பொருட்களை கடகராசிக்காரர்கள் தவிருங்கள், அதுதான் உங்களுக்கு இப்போ நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்கள் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக செலவழிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் எந்த நாள் எப்படியா லீவாக இருந்தால் கூட கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியிலே ஜொலிப்பீர்கள் அப்படிப்பட்ட நாள். மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் உருவாகும், வழக்குரைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் வரையும், நிறைய கிளையன்ட்ஸ் இப்போ கிடைப்பாங்க, நல்ல நாள், ஆக சிறந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள்
ஆறாம் இடத்திலையும் ஏழாம் இடத்திலையும் சந்திரன். இந்த சந்திரன் யார் சாரத்துல இருக்கார் தெரியுமா? உங்களுக்கு யோகமான, உங்கள் பாக்கியாதிபதியான செவ்வாயுடைய சாரத்துல இருக்கார். அப்ப இந்த நாள் என்ன ஆகும், உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்தால் அது பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எனக்கு வீடு கட்டணும் ஆசை இருக்கு சார், எனக்கு வந்து லோன் கிடைக்காது அந்த பிரச்சனை இருக்கேன்னு நினைக்கிறவங்க, அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் இப்பொழுது கூடி வரப்போகிறது. இந்த நாள்ல உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார். உடம்புல அலுப்பு இருக்கிறது உண்மைதான், எலக்ட்ரிக்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும், இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாதுகாப்பு விஷயங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கையை செலுத்த வேண்டும், சரிங்களா? அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு ஒரு கணிசமான லாபம் உண்டு. கல்வி பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, ஹயக்ரீவ நமஸ்காரம் பண்ணணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் வந்து நீங்க ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல படிப்புல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வழக்கறிஞர்களுக்கும் இது நல்ல நாள். பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப நல்ல நாள். பெண்களை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவானுடைய அனுகூலம் இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய எந்த எஃபர்ட்டா இருந்தாலும் அதில் ஜெயிப்பீங்க. பெண் தொழில் முனைவோர்கள், பெண் அரசியல்வாதிகள், திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் சகலருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்ப இந்த காலத்துல பத்தாம் இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார் சுக்கரனுடைய வீட்டுல. ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தவறுகள் செய்து மாட்டிக்கப்படாது, கவனமா இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சமுதாயத்திலே நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட், வீடுமனை யோகம் இதெல்லாம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு முழுக்க ஒரு சிந்தனைவாதிகளாகவே ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பஞ்சமத்திலையும் ஆறாம் இடத்திலையும் சந்திரன். பஞ்சமத்தில் சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த சந்திரன் யாரு, உங்களுக்கு யாருடைய சாரத்தில் இருக்கார் சந்திரன்? உங்களுடைய லாபாதிபதி, நல்ல பிஸ்னஸ்ல நல்ல லாபத்தை கொடுப்பார், நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார், அது எல்லாம் யோகம் இருக்கு. ஆனால் மூன்று எட்டாம் இடத்துக்குரிய செவ்வாயின் சாரத்தில் அவர் இருக்கார். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இந்த நாள்ல அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ல போதுமான கவனம் செலுத்தணும். நியாயமா பிஸ்னஸ் பண்றோமா, கஸ்டமர்ஸை பகச்சிக்காம பிஸ்னஸ் பண்றோமான்னு நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய மகன் மகள் இவருடைய வாழ்க்கையில நீங்க காலை பொழுது அவருடைய வாழ்க்கையில நீங்க அதிக அக்கறை செலுத்தணும். அவர்கள் தவறான பாதையில் போகாம ஒரு பைக்கில் போறாங்களா, கரெக்டா போயிட்டு வராங்களா, இதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்க செக் பண்ணணும். ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் வருகிற போது அவர் அஷ்டமாதிபதியுடைய சாரம் பெறுவதனாலே வண்டி வாகன விஷயங்களிலே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அனைவருமே கவனமாக இருக்கணும். சிலருக்கு நீண்ட தொலைவு பயணங்கள் அமையும். சகோதர ஒற்றுமையில விட்டு கொடுத்து போகணும், சகோதரருடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும். இளைய சகோதரர் விஷயத்துல சில கருத்து மாறுபாடுகள் பகைமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தாயாருடைய மனது புண்படக்கூடிய அமைப்புல உங்களுடைய போக்கு இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுத்து போலாமே, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி வர்றதுக்கு முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். சிலருக்கு இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு, சரியா? அதனால அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே நான் பட்டினத்தார், அம்மாவுடைய சாபத்தை சம்பாதிக்க கூடாது, என்னைக்குமே கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முதலீடு, நல்ல லாபம், வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாள்ல நல்ல வேலை வாய்ப்பை பெறுவீர்கள், டாக்டர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொத்து விஷயங்களில் சகோதர விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல சுக்கர பகவான் பஞ்சமத்தில் இருக்கார், நல்ல பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்.
இந்த துளாராசிக்காராலும் ரிஷபராசிக்காராலும் பிஸ்னஸுக்குனே பிறந்தவா. இப்போ பரம்பரையில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. இப்போ சுக்கரன் பஞ்சமத்தில் இருக்காருன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நினைக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கலைமகளுடைய அனுக்கிரகம் உண்டு. இப்போ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா சொல்லி சரஸ்வதி நமஸ்காரம் பண்ணுங்க. அவளை நமஸ்காரம் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ரொம்ப நல்லா வரும். இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல யோகம். இந்த துளாராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு வாய்ப்பு இப்போ கூடி வரும். எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ நீ இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்பா, உனக்கு இந்த வாய்ப்பை தருகிறேன் அப்படின்னு யூனிவர்சிட்டியே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு கூடி வரக்கூடிய காலகட்டம். எஜுகேஷனில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு டாக்டர் கனவு, இன்ஜினியர் கனவு, அதே மாதிரி நல்ல ஆடிட்டராக வரணும், இந்த ஆசைகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் அவரவர் சார்ந்த துறைகளிலே படிப்புகளிலே கவனம் செலுத்துங்க. நல்ல வெற்றி வந்து சேரும். சரிங்களா? ரெண்டாம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்க கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிற போது கவனமாக இருக்கணும். இந்த சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் செவ்வாயுடைய ஸ்தானத்தில் இருக்க ஹோட்டலில் போய் இன்னைக்கு சாப்பிட்றேன்னா அந்த சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு இன்னைக்கு அமிலம் உற்பத்தி ஆகும், அசிடிட்டி ப்ராப்ளம், ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த நாளிலே தரமான உணவுகளை உட்கொள்ளணும், அதுதான் நல்லது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் முயற்சி நல்லா இருக்குது, வியாபார வளர்ச்சி நல்லா இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் அருந்தக்கூடிய தண்ணீர், பருகக்கூடிய தண்ணீர், சாப்பிடக்கூடிய உணவு இவைகளில் கவனமாக இருங்கள். சகோதர உறவுகளில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல படிப்பு வரக்கூடிய காலகட்டம். ஏனோ மன நிம்மதி மட்டும் ஒரு குழப்பம் இருந்துருக்கு. விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சகல துறைகளிலும் ஜொலிக்க போகிற ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப சந்திர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி சாரத்துல இருக்கார். ரொம்ப முரட்டுத்தனம் இருக்கு உங்கள்கிட்ட. நல்ல மனிதர்கள் தான் நீங்க. ஆனா என்ன முரட்டுத்தனம்? நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால், நான் எடுக்கிற முயற்சி கரெக்டு, அந்த எண்ணம் இப்ப உங்கள்ட்ட அதிகமா இருக்கு. நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் ஒண்ணும் யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, என் ஒர்க்ல நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நான் எப்பொழுதுமே சொல்லிட்டு வரேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நெளிவு சொல்லிவு தேவை. இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் பார்க்கிறார் பாருங்க, தேவையில்லாத பகைமைகள் உருவாகும். ஆறுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். பகைவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்களால் துன்பம் வரும். நீங்க ஒரு அரசு துறையில் இருக்கீங்க, இடத்துல இருக்கீங்கன்னா ஒரு மொட்டை பட்டிஷன் உங்க மேல போட்டு விட்டுருவாங்க. இப்போ தேவையில்லாமல் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்களுடைய நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வாய் அடக்கம் தேவை. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுன்னு சொல்லி கண்ணா பண்ணாலும் அடுத்தவா மேலே பேசிடக்கூடாது, பொறுமையா இருக்கணும். எதை சொன்னாலும் இப்ப கவனமா செயல்படணும். கூர்மையான ஆயுதங்களை பார்த்து பயன்படுத்தணும். கணவன் மனைவி பேசுகிற போது கூட கையில கத்தி வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, அவ்வளவு கவனமா இருக்கணும். ரெண்டாம் இடத்துல குரு சனி அவளை செவ்வாய் பார்க்கிறார். தப்பு பண்ணினா சடான தண்டனை கிடைச்சிடும். இப்போ அப்படிப்பட்ட காலகட்டம், வாக்கினிலே இனிமை வேண்டும். அதே மாதிரி நாலாம் இடத்துல சுக்கரன், நல்ல வண்டி வாங்கின வாங்குற யோகம் இருக்கு, அழகா பயன்படுத்திக்கலாம், நல்ல முன்னேற்றம் உண்டு. அன்பு குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க, உங்களுடைய மகன் மகள் வாழ்க்கையில எல்லாம் முன்னேற்றம் இருக்கு. பற்களில் பிரச்சனை வரும், தாடைகள்ல பிரச்சனை வரும், இதெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி நவநாகரிக உடைகள் உடுத்துவதிலே உங்க லைஃப் பார்ட்னர் விரும்புவார், நீங்க அதுல சில குறைபாடுகள் இருக்கும், அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஃபினான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளிலே நல்ல வேலை வாய்ப்புக்குரிய சூழ்நிலைகள் கழிந்து வரும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வேலை பழு அதிகம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் போய் இன்னைக்கு அமரப்போறார் பிற்பகல்ல. காலையில தனஸ்தானத்தில் இருக்கார். அப்ப இன்னைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். யாரை வழிபட்டால்? விநாயகரை வழிபட்டால். இந்த நாளில் தனுசு ராசிக்காரா ஏழாம் நம்பரை அதிகம் பயன்படுத்தணும்.
அது ஒரு சூட்சமும் இருக்கு. தனுசு ராசிக்கார ஆளுக்கு இன்னைக்கு ஏழாம் எண்ணெய் கூட்டுத்தொகை வருவதை போல பயன்படுத்துங்க, மிகப்பெரிய வெற்றி வரும். அதே மாதிரி அதிகமா டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையை எழுத்து போட்டு செய்யுங்கோ. வேலை கிடைக்கிறத ப்ராப்ளம் இருந்தாலும் விரக்தி அடைய வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யுங்கோ, வெற்றிகள் தேடி வரும். நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல குளிர்ந்த நீரில் குளியுங்கள், உடல் நலத்தை நல்ல பாதுகாத்துக்கோங்கோ. சகோதர உறவு அதை விட்டு கொடுத்து போகணும், பகைமைகள் வேண்டாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்ற பாதை தென்பட துவங்கும், வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல நகைகள் வாங்கக்கூடிய, ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வீடு மனை யோகம் உள்ள நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியிலையும் தனஸ்தானத்தில் உட்கார போறார். உங்க ராசியில உச்சமுடையக்கூடிய செவ்வாயின் சாரத்தில் அவர் இருக்கார். ரொம்ப யோகமான நாள். இந்த நாள் முழுக்க முருகப்பெருமான வழிபடும். அந்த முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும். ஏறுமையில் ஏறி விழ யாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமான வழிபடுங்கோ. மகர ராசிக்காரர்களுடைய வெற்றி சூட்சமும் இன்னைக்கு முருகப்பெருமாள் தான். அந்த முருகனை வழிபட்டால் நல்ல வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரும். இந்த நாள்ல என்ன, சிறு உயிர்கள் மீது கருணை செலுத்தணும். புறாக்களுக்கு, நாய்களுக்கு, இவைகளுக்கெல்லாம் வந்து தண்ணீர் வையுங்கள். இது ரொம்ப அவசியம். இப்போ அவைகள் குடிப்பதற்கு தண்ணீர், கொஞ்சம் உணவு வச்சு பாருங்களேன். உங்க வீட்டுல காலையில ஒரு சின்ன பாத்திரத்தை கொஞ்சம் உணவு வைத்து பாருங்கள். புறாக்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய சின்ன உணவே அவர்களுடைய வயிற்றை நிரப்பிவிடும் இல்லையா. அந்த உயிர்களுக்கு இப்ப கருணை காட்டுங்கள். அது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும், மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போகிற நாள். வேலையிலேயும் கவலைப்படுறவங்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய நாள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், பிஸ்னஸ்ல இருந்த தடைகள் விலகும், கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம், ஹார்ட்டு நெஞ்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்கள். நுரையீரல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 12 இடத்திலையும் ராசிலையும் வந்து சந்திரன் உட்கார போறார். காலையில சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கு, அது மறுப்பதற்கு இல்லை. அப்படி இருந்தால் முருகப்பெருமானை வழிபட்டால் ஹெல்த் இஷ்யூ சரியாக போறது. இன்னைக்கு பிற்பகல் நேரம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், புதிய முயற்சிகள் எல்லாம் செய்வீர்கள். ஆனால் இப்ப கேளிக்கை விஷயங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிக ஈடுபாடு இப்ப கூடும். ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்களிலே அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிற போது எச்சரிக்கையா பயன்படுத்தணும். ஏன்னா பாதகாதிபதியாக உங்களுக்கு இப்ப சுக்கரன் இருக்க, அந்த சுக்கரன் அழகு சாதன பொருட்களுக்கு அதிபதி, அவர் ராசியில உட்கார்ந்து இருக்கார். அப்ப சில நேரம் என்ன பண்ணிடுறாருன்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் ஆபத்தை தரலாம். அதே மாதிரி விலை உயர்ந்த நகைகளை பயன்படுத்துகிற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். சகோதரி உங்களுக்கு இருந்தாங்கன்னா, சகோதரியுடைய உடல் நலத்திலும் சகோதரியுடைய உங்கள் உறவு நிலையிலும் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் வந்து பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உயர்வான காலகட்டம். கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஃபாரின் வாய்ப்புகள், உள்நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கணிந்து வரப்போகிறது. அவ்வளவு அதற்கு அடிப்படையான நாள் வந்து இந்த நாள். நல்ல ஆபரண சேர்க்கை, நல்ல புதுசாக ட்ரெஸ் வாங்குறது, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அது அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு மனை யோகம், சகல காரியங்களின் வெற்றி, சகோதர உதவி எல்லாம் இருக்கு. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல காலையில் இருக்கார். தொட்டதெல்லாம் வெற்றி. பிற்பகல்ல நிறைய அலைச்சல் இருக்கும். இப்போ உங்களுக்கு அலைச்சலை பத்தி கவலைப்படாதீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, எவ்வளவு உழைக்கிறாலும் அவ்வளவு முன்னேற்றம் உண்டு. அதையும் பேங்கிங் செக்டாரை சேர்ந்தவாளுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பு, காலையில மாலையில விருந்து விசேஷங்கள் அப்படி அமைஞ்சிடும் இந்த நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பினான்சியல் ஃப்ளோ இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிசினஸ் முயற்சிகள் நல்லா இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி நலம் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த தினபலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய திசா புத்தி அந்தரம் உங்கள் ஜாதகத்துக்கு தந்தாரு போல சில பலன்கள் மாறுபடலாம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டாலும் சரி, எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.